அதாவது நீங்க வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்க, கோலாகல சீனிவாஸ் வந்து டெல்லி ராஜகோபாலன்ட்டு ஒரு பேட்டியில கேட்கிறாரு, குஜராத்ல எப்படி வந்து மோடிக்கு இவ்வளவு பெரிய ஒரு பெரிய வெற்றி, அது 7 27 வருஷமா வருது அப்படின்னு கேட்டா, அதுக்கு வந்து இவர் என்ன சொல்ல, டெல்லி ராஜகோபாலன் வந்து அது வந்து மோடியோட அவருடைய ஆளுமையோட ஒரு இது, அந்த மாதிரி ஒரு தலைவர் வந்து கிடையாது, அந்த அளவுக்கு அவருக்கு ஆளுமை இருக்கு, குஜராத் மக்கள் அவர் ஒரு தெய்வமா மதிக்கிறாங்க. ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த குஜராத் வேற, இன்னைக்கு இருக்கிற குஜராத் வேற, அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி பாதையில கொண்டு வந்திருக்காரு குஜராத்த. அதுல பாத்தீங்கன்னா இங்கதான் இவங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரைதான் சிறுபான்மை ஓட்டு அது இதுன்னு, ஆனா அப்படி கிடையாது. குஜராத்ல முஸ்லீம் தொகுதி 19, அதுல 15 தொகுதிகள் பிஜேபி செய்திருக்கு. அப்ப அங்க வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அந்த மாதிரி எந்த ஒரு பாகுபாடும் இல்லை கிடையாது, எல்லாமே குஜராத்தி அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது ஹிமாச்சல்ல வந்து இப்ப காங்கிரஸ் வந்து நம்ம திமுக மாதிரி வாக்குறுதி அள்ளி தெளிச்சிருக்காங்களாம், அது கண்டிப்பா அவங்களால செய்ய முடியாது. இன்னொரு காரணம், பழைய பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வரேன்னு முடிய சொல்லியிருக்காங்களாம். அவ்வளவு ஒரு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வரன்னா 45,000 கோடி வேணுமா அந்த மாநிலத்துக்கு, அதுக்கான பணம் வந்து அவங்ககிட்ட கிடையாது. அதனால கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாள்ல காங்கிரஸ் ஆட்சி வந்து அங்க வந்து இது பண்ணி கலைக்கப்படும், அது வந்து கலைஞ்சிரும், கலைக்கப்படும்ல கலைஞ்ச, ஏன்னா மக்கள் எதிர்பார்ப்பு நிறைய, அதை இவங்க சொல்லிட்டாங்க, இவங்களால அது செய்ய முடியாது, அங்க பிஜேபி தான் வரும் அப்படின்னு பத்தி பேசியிருக்காரு. அதாவது ஒரு நல்ல விஷயம் தாங்க, ஒருத்தங்களை ஏமாத்தி நம்ம ஜெயிக்க முடியாது, எத்தனை நாளைக்கு ஏமாத்த முடியும், கண்டிப்பா ஒரு நாள் அது மக்களால வெறுக்கப்படும் போது அந்த ஆட்சியவே முடிக்கும், மக்களை கொண்டு வந்துருவாங்கிறது தான் உண்மை. இதைத்தான் டெல்லி ராஜகோபாலன் சொல்லியிருக்காரு. நன்றி.